உடனே மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி நாயகன் மீண்டும் வந்துட்டாரா வந்துட்டாரு எப்படி போனாரோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டாரு நம்ம தலைவர் நிக் ஃபியூரி. சீக்ரெட் இன்வெஸ்டனோட எபிசோட் 1 ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் உண்மையிலே எதிர்பார்த்த மாதிரியே இது விண்டோ சோல்ஜர் வைபர் சூப்பராக கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். மொதல் எபிசோட்லேயே என்ன மாதிரியான பிரச்சனையை நம்ம நிக் ஃபியூரி சந்திக்க போறாரு என்ன மாதிரியான அந்த வில்லன் அவருங்கிறத எல்லாத்தையுமே தெளிவாக காமிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வில்லன் மேலேயும் ஒரு தனி மரியாதை வந்திருக்க தான் செய்யுது. லைக் இது வரைக்கும் காமிக்கப்பட்ட வில்லன்கள் ரொம்பவே எப்படி சொல்றது அவங்க மோட்டிவ்ல இருந்து விலகி வந்து தான் நல்லவங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த இடத்துல இருக்க வில்லன் அப்படி கிடையாது, நான் கெட்டவன் தாண்டா எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல நான் நினைச்சது நடக்கணுங்கிற மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸான ஒருத்தர் தான் பிரசன்ட் பண்ண பார்த்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த எபிசோட், சூப்பராக இருந்துச்சு. இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க மிக்கலாம் பண்ணுங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸே இதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஐ மீன் போன வாரம் தான் இந்த மாதிரி ஒரு தனி வெப்சைட் ஆரம்பிச்சு அதில் ஃபர்ஸ்ட் 5 minutes ஆஃப் இந்த சீக்ரெட் இன்வெஸ்ட் பற்றி போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் ப்ளே ஆகுது. பட் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் இருக்கு. இல்லை நம்ம ராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் கார்ட் கால் பண்ணி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம ராஸ் வந்து ஏன் ஃபோனை தலைகளை பிடிச்சிருக்காரு எனக்கு சத்தியமாக தெரில. ஆர் மேபி அந்த ஃபோனோட டிசைன் அப்படி இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இதை பார்த்தா கேமரா மாடியூல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒன்று என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோனை தலைகளை பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கிளம்ப பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம பிரஸ் கார்டை நீ எங்கே இருக்கியோ அங்கேயிருந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவர் போகிற வழியிலேயே தான் கிட்ட கன் இருக்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஏஜென்ட் ராஸ் தான். போகிற வழியில் பிரஸ் கார்ட் நம்மளுக்குள்ளேயே இந்த ஸ்கிரல்ஸ் மறைஞ்சிருந்து நம்மளை தாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன வாய்ஸ் அவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த பிரஸ் கார்டோட இடத்துக்கு வரும்போது இந்த 2 கண்ணாடிகளை பாருங்கள், பூரா நியூஸ் பேப்பராக ஒட்டி வச்சிருக்காரு நம்ம பிரஸ் கார்ட். ஸோ அகேன் அவருடைய இந்த ரூம்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த ஒரு கண்டினியூட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பிரஸ் கார்ட் நம்மளுக்குள்ளே இருக்க இந்த ஸ்கிரல்ஸ் நம்ம பூமியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடமா இப்போதைக்கு போர் ஆரம்பித்து ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி இந்த பூமியை டேக் ஓவர் பண்ணுறது தான் ஸ்கிரல்ஸோட பிளானாகவே இருக்குது. நிக் ஃபியூரி அண்ட் கேரல் டான்வர்ஸ் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரல்ஸுக்கு ஒரு புது உலகத்தை தான் தேடி போனாங்க. பட் இப்போதைக்கு எர்த்தையே அவங்க புது உலகமாக எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. கேப்டன் மார்வல் 1 எண்டிங் ஆக்சுவலாக புது உலகத்தை தேடி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோமில் இந்த பூமிக்கு மேலேயே சேபருங்கிற ஹெட் குவார்ட்டர்ஸை உருவாக்கி ஸ்கிரல்ஸோட ஹெல்ப் மூலியமாகவே இந்த ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் நம்ம நிக் ஃபியூரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சேபர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மார்வல்ஸோட ட்ரெய்லரிலே பார்த்துருப்பீங்க. அண்ட் நிக் ஃபியூரி இப்போதைக்கு அங்கே தான் இருக்காரு, அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு ஸ்கிரல்ஸு தெரியும். ஸோ அந்த வகையில் ஸ்கிரல்ஸ் கெட்டவங்களாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துல ராஸ் டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. ஸோ ஸ்கிரல்ஸ் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ராஸ் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பிரஸ் கார்ட் இது வரைக்கும் சின்ன சின்ன அட்டாக் பண்ணவங்க இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய அட்டாக்கே பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்க அதை பார்த்த ஏஜென்ட் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக கண்டுக்காமல் ஓ இதுவா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சுதாரிச்சிருக்கணும், மேபி ஏஜென்ட் ராஸ் ஸ்கிரல்லாக தான் இருப்பாரோன்னு அந்த டவுட் நம்மளுக்கு மட்டும் இல்லை பிரஸ் கார்டுக்குமே சேர்த்து வந்திருக்கு. பிகாஸ் இவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு பயங்கரமானது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் திரும்ப ஒரு போரை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிரல்ஸ். பட் இதை பற்றி ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரியாக்ஷன் கொடுக்காம அந்த நிற்கிறது பிரஸ் கார்டுக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி இந்த இடத்துல ஒரே ஸ்பியர் நம்ம ராஸுக்கு போட்டு அந்த இடத்துல அவர் கொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் ராஸ் ஃபஸ்ட்டு ஒரு கன்னை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு பார்த்தீங்களா, அதை வச்சு பிரஸ் கார்டை ஷூட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ராஸ் வில்லனா இல்லை பிரஸ் கார்டு வில்லனா நம்மளுக்கு சுத்தமாக புரியல. பட் ஸ்கிரல்ஸோட அந்த மோட்டிவ்ங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு உயிரை பற்றியும் ஸ்கிரல்ஸ் கவலையே படல. அந்த போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 பேர் செத்தாங்க, 187 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லி உண்மையான இந்த மாதிரி தீவிரவாத அட்டாக்ஸை ஸ்கிரல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கே கிளம்பி மரியா ஹில்லையே எக்ஸ்ட்ராக்டாக கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ தான் ஒருவேளை மரியா ஹில்லை கூப்பிடும்போது ஒரு உண்மையான ராசாக இருக்குமோங்கிற டவுட் எனக்கு வந்துச்சு. அண்ட் இவரை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தரும் வந்து தொடர்த்திட்டு வரேன். ராசு சும்மா கீழேயே ஓடாமல் பயபுள்ள பில்டிங்களை ஏறிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த பில்டிங்லேருந்து கீழே குதிச்சு அவர் தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஜஸ்ட் மிஸ்ல கீழே வந்து அவருடைய கால் இந்த இடத்துல உடஞ்சிச்சு. கரெக்டாக மரியா ஹில்லம் அந்த இடத்துக்கு வர இவர் துரத்திட்டு வந்ததே நம்ம டேலஸ் தாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அண்ட் அந்த இடத்துல நம்ம ராஸ் உண்மையான ராசே இல்லை, ஹீஸ் அ ஸ்கிரல். அப்போது இவர் எப்போதுலேருந்து ஸ்கிரல்லாக இருக்காருங்கிற ஒரு இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா இருந்தது இவரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே விண்டர் சோல்ஜரில் தான். அதுக்கப்புறம் பிளாக் பேந்தர் 1 வக்காண்டா ஃபாரவருக்கு அப்புறம் இதில் தான் பார்க்குறோம். ஸோ விச் மீன்ஸ் நடுவில் இவர் எப்போ ஸ்கிரல்லாக மாறப்பட்டாரு. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வக்காண்டா ஃபாரவரோட எண்டிங்கில் நம்ம ராஸை ஒக்கோயை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ என்னக்கெனமோ அந்த இடத்துல இருக்கிறது ராசுன்னு தான் தோணுது. ஸோ ஒக்கோயை காப்பாற்றி கண்டிப்பாக வக்காண்டாவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ உண்மையான ராஸ் இப்போதைக்கு வக்காண்டாவில் இருக்கலாம். இந்த ராஸ் அப்புறம் எதுக்கு ரஷ்யாவுக்கு வந்தார், ரஷ்யாவில் எப்படி இந்த ராஸோட ஐடென்டிட்டி ஆட்டையை போட்டாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இல்லாமல் தான் செய்யுது. அண்ட் மரியா ஹில்லுமே ராஸ் இருக்க விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ உண்மையான ராஸ் எங்கே இருக்காங்க, முதல் இந்த படத்தோட டைம் லைன் என்ன நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மாஸ்கோ ப்ரெசன்ட் டேன்னு சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு. ப்ரெசன்ட் டேனா என்ன டே, 2025 தான் இப்போதைக்கு மார்வல் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் டேனா வக்காண்டா ஃபாரவருக்கு அப்புறமா இல்லை வக்காண்டாவுக்கு முன்னாடியா, எனக்கு என்னமோ பிளாக் பேந்தர் 2 அப்புறம் தான் நடக்கிற மாதிரி தோணுது. உங்கள் தச்சா கிழக்கா பிடிங்க மறக்காம. இந்த இடத்துல பிரஸ் கார்டும் செத்துட்டாரு, ராசும் செத்துட்டாரு. ராஸ் கிட்ட இருக்க அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அதில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு மரியா ஹில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் மார்வலோட இன்ட்ரோ. அண்ட் இந்த இன்ட்ரோவே தாறுமாறாக இருக்குது. முதலுக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக எர்த்த காமிக்கும் போது அது பாதி கிரீனால் கவர் ஆகியிருக்குங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 12th இப்போதைக்கு பூமியை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு
இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம ஏஜென்ட் நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ பல வருஷங்கள் இந்த மாதிரி சேபலை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் போல. இவர் எப்போ சேபருக்கு போனாலும் நமக்கு தெரியல, ஏன்னா ஃபார் ஃப்ரம் ஹோமில் இவர் ஆக்சுவலாக ஸ்க்ரல்லாக தான் இருந்திருக்காரு. டேலர்ஸ் தான் ஸ்க்ரல் வெர்ஷனில் நம்ம பூமியில் சுற்றிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல மரியா ஹில்லா இருந்தது இவருடைய ஒய்ஃப் சோரானா தான் இருக்கணும். பட் ஆக்சுவலாக அயன்மேன் டெத் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி பூமிக்கு வந்த மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் 2023 வரைக்கும் நிக் ஃபியூரி பூமியில் தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் 2 வருஷங்கள் சேபரை போய் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் போல். அண்ட் தானோஸோட ஸ்னாப் நம்ம நிக் ஃபியூரியை மாற்றின மாதிரியும் பல இடங்களை மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன வகையில் மாற்றிச்சுன்னு தெரியல. ஸோ அயன்மேன் ஃபியூனரலில் இருந்தது உண்மையான நிக் ஃபியூரியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிக் ஃபியூரியை பார்க்குறதுக்கு மரகில் வருவாங்க. நிக் ஃபியூரி நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி கம்மிக்கப்பட்டிருக்கோம். ஆப்வியஸ்லி ஸ்பேஸில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கல, அவருடைய நீ ஜாயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகியிருக்கும். ஸோ இவர் ஸ்பேஸில் இருந்துங்க வந்திருக்காருன்னு சொல்லி அந்த கிராவிட்டி அடாப்டேஷனை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல மரியா ஹிலோட வீட்டில் நம்ம நிக் ஃபியூரி வந்து பார்த்தினா டாலோஸை மீட் பண்ணுறாரு. அந்த இடத்துல டாலோஸ் அவர் ஒய்ஃப் கொடுத்த அந்த ஒரு செடியை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டுருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல டாலோஸோட ஒய்ஃப் சோரன் இறந்துருப்பாங்க. அண்ட் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல்லேருந்து கூட்டு வரப்பட்டது தான், பட் இந்த பூமிக்கு அடாப்ட் ஆகி வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வளர்க்குறதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எம்டி ஜாடிலாம் இருக்குது. அண்ட் இந்த பிளான்ட்டை சுற்றி ஏகப்பட்ட உதிர்ந்த இலைகளும் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பூமியில் இருக்க அந்த பிளான்ட்ஸை கொண்டு இந்த பிளான்ஸை வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ. பட் பூமிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற அந்த தன்மை ஸ்க்ரல்ஸுக்கு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நிக் ஃபியூரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவார். மனிதர்கள் ஃபார்மில் ஸ்க்ரல்ஸ் வாழ்கிறத தான் அவர் சொல்ல வராரு. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக எங்களுடைய சொந்த உருவத்திலே நாங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் தான் கிராவிக் அண்ட் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ மனிதர்கள் போல் அடாப்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. ஸோ உங்கள் சொந்த ஃபார்மில் வாழ்கிறதுக்காக போராட்டப்பட்டுருக்கீங்க. இந்த மாதிரி 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிக் ஃபியூரி என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நிக் ஃபியூரி இந்த ஸ்க்ரல்லோட அந்த இன்வால்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துட்ட அப்புறம் டாலோஸை அந்த ஸ்க்ரல் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் கிராவிக் வந்திருக்காரு. நிக் ஃபியூரியும் பாசிபிளி இந்த கவுன்சில் இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஸோ மனிதர்களோடு ஒத்து போகணுங்கிற அந்த ஒரு கவுன்சில் தான் பாசிபிள் இதுவாக இருக்கணும். நிக் ஃபியூரி இல்லாமல் போக நம்ம டாலோஸையும் அந்த கவுன்சில் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ கிராவிக் இப்போதைக்கு கவுன்சிலை கண்ட்ரோல் எடுத்து அதுக்கு கீழே ஒரு இளம் ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா திரட்டியிருக்காரு. ஸோ யங்கஸ்டான ஸ்க்ரல்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஒரு ஆர்மியை உருவாக்கி அது மூலியமாக தான் இந்த ரெபலினை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெபலினுக்குள்ளே நம்ம ஜியாவும் போயிருக்காங்க. ஜியா தான் எம்எல்ஏ கிளாக் ப்ளே பண்ணுற ரோல், டாலோஸோட பொண்ணு. ஸோ கேப்டன் மாரோல குட்டி போனால் தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வளர்ந்துருக்கான். ஸ்க்ரல்ஸோட வயசுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டாலோஸ்க்கு உண்மையிலே 140 வயசு, பட் மனிதர்களோட வயசு கூட கம்பேர் பண்ணும்போது அவருக்கு 40 தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஜிங்கிறதும் கொஞ்சம் வேறு மாதிரி நடக்குது. இந்த இடத்துல கிராவிக்கோட அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மரியா ஹில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கிராவிக் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஸ்க்ரல்ஸும் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு பாதிக்கப்படாதவங்க. ஸோ அந்த ரஷ்யாவில் ஏகப்பட்ட அந்த நியூக்ளியர் பிளான்ஸ் இருக்குது, அதுலேருந்து வெளிப்படுற அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எந்த ஒரு வகையிலுமே ஸ்க்ரல்ஸை பாதிக்காதான். அதனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குட்டி பாம்பை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாம்பை வெடிக்க வச்சா மேபி அந்த போர் ஸ்டார்ட் ஆகும் போல. ஏஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு தனி குரூப்பே ஆரம்பிச்சிருக்காங்க, அமெரிக்கன் அகேன்ஸ்ட் ரஷ்யன்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த பாம்பை வெடிக்க வச்சு அந்த போரை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் கண்டிப்பாக அமெரிக்கன்ஸ் ரஷ்யன்ஸ் சும்மா சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நியூக்ளியர் பாம்ஸை தான் போட்டு சண்டை போடுவாங்க. ஸோ மேபி அந்த நியூக்ளியர் வாரால் இந்த உலகத்தையே அழிச்சிட்டு அதை திரும்ப புதுசாக இன்னாபிட் பண்ணுறதுக்காக ஸ்கல்ஸ் பிளான் பண்ணிட்டுருக்காங்க போல. அண்ட் நியூக்ளியர் போர் முடிச்சிட்ட அப்புறம் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியும் எந்த ஒரு வகையிலுமே ஸ்கல்ஸை பாதிக்காத அந்த சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் பாசிபிள் பிளானாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நியூக்ளியர் வார் லிட்ரலி அதை பண்ணும். மனித இனமே இதனால் அழியும்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளம்புறாரு. அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம வார் மிஷின் ரோடியை காமிக்கிறாங்க. ஸோ ரோடி இப்போதைக்கு பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியாக இருக்காரு, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த இடத்துல பிரசிடென்ட்டை பாருங்க, இவராக இருக்கக்கூடாது. பிகாஸ் உண்மையான பிரசிடென்ட் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் தண்டபோல்ட் ராஸ் தான். மேபி இந்த சீரீஸில் அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு என்னமோ, விச் மீன்ஸ் இந்த பிரசிடென்ட்டுக்கு என்னமோ நடக்க போகுது. இது ஸ்பாய்லர் நான் சொல்ல மாட்டேன், என்ன பிரேவ் நியூ வேர்ல்டு தண்டபோல்ட் ராஸ் பிரசிடென்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கெவின் ஃபேகி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பிரசிடென்ட் மேபி ரிசைன் ஆகலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் நடக்கலாம். ஸோ ரோடி இப்போதைக்கு நிக் ஃபியூரி அண்ட் மரியா ஹில் ரெண்டு பேருமே கொல்லாமல் கொல்லாமல் மறைமுகமாக மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு. ரோடியவே டைரெக்டாக நம்ம நிக் ஃபியூரி மீட் பண்ண தான் போகிறாரு, பட் இப்போ வரைக்கும் ரெண்டு பேருமே மறைச்சிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம நிக் ஃபியூரி நடந்து போகிறேன்னு சொல்லி கிளம்புனாரில் போகிற வழியில் ஒரு குட்டி பொண்ணு வித்த பாலை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த பால் எதுக்கு ரெயின்போ கலரில் குத்தாங்கன்னு சத்தியமாக தெரியல, பட் இந்த இடத்துல அந்த பொண்ணு உண்மையான பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நடந்து போயிட்டு இருந்தால் அந்த நிக் ஃபியூரியை அழகாக தூக்கி கொண்டு போய் நம்ம சோனியா ஃபால்ஸ்வர்த் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஸோ சோனியா ஃபால்ஸ்வர்த் MI6 சேர்ந்தவங்க, அதாவது பிரிட்டிஷ் சைடில் இருக்க ஒரு சீக்ரெட் ஏஜென்சின்னு வச்சுக்கலாம். எப்படி நிக் ஃபியூரி ஷீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி. அண்ட் சோனியாவுக்கும் நிக் ஃபியூரிக்கும் ஆல்ரெடி ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்திருக்கு போல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு சிட்டியவே துவம்சம் பண்ணி தப்பிச்சிருக்காங்களா. பட் நிக் ஃபியூரி சோனியாக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிற தாட்டில் தான் இங்கே வந்து நம்ம சோனியாவை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே ஒரு சீக்ரெட் கேமராவையும் பிளேஸ் பண்ணுறாரு.
ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட கிளாக்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க சத்தியமா தெரியல. பட் இந்த இடத்துல சோனியா, நீ டான்ஸோட ஸ்னாப் மூலியமா கம்ப்ளீட்டா மாத்தப்பட்டிருக்க, என் கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்திருக்க, நீ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரவன், எப்படி மாறினேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கிறாங்க. ஸோ நிக் ஃபியூரி தானஸோட ஸ்னாப்புக்கு அப்புறம் என்னமோ நடந்திருக்கு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிக் ஃபியூரியாக பொதுக்கு இல்லைங்கிறத தெளிவாகவே நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் நிக் ஃபியூரிக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் நடந்துட்டுருக்காரு. பேட்ச் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ சோனியா கிட்ட நீ மறக்காமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேச்சா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கேன்னு போக, ஆப்போசிட்டில் அந்த நிக்கில் ஃபாலோ அவுட் நடந்த ஒரு இடத்துல இப்போதைக்கு மொத்த ஸ்க்ரல்ஸுமே ஸ்க்ரல்லோஸும் சொல்லப்படுற ஒரு குட்டி நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரல்ஸ் அவங்களுடைய உருவத்திலே வாழக்கூடிய ஒரு இடமா அது அமைக்கப்பட்டிருக்கேன். அதுக்குள்ளே வரத்துக்காக பேட்டாங்கிற ஒருத்தனை இந்த பக்கம் ஜெயா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய குட்டி பசங்க இருக்கிறதவங்களால நோட் பண்ண முடியும், அவங்க எல்லாருமே ஸ்க்ரல்ஸ் ஃபார்மில் இருப்பாங்க. பட் அதை தாண்டி சில பேர் மனிதர்கள் ஃபார்ம்லேயுமே இருப்பாங்கள, இவங்க எல்லாரையுமே வாரியர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் எங்கேயுமே வெளியில் போக முடியாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த ஸ்க்ரல் ஃபார்ம்லேயும் இருக்க முடியும். பட் அதுவே இந்த ரெபலியனுக்குள்ள மனிதர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நீங்கள் வாரியராக வெளியில் மனிதர்களாக தான் சுற்றி ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் மனிதர்கள் ஃபார்மில் தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஷெல் கூட உங்களால் கனெக்ட் ஆக முடியும் சொல்லி மனிதர்களோட அந்த உருவத்தை ஷெல் கூடு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட மனிதர்களை கடத்தி கொண்டு வந்து மோர்லேக்கு ஒரு மிக முக்கியமான மனிதர்களாக இருக்கலாம், அவங்களுடைய மைண்டை வாஷ் பண்ணி அவங்க மெமரியை ரீட் பண்ணி அவங்க உருவத்துக்கு மாறுறது மட்டும் இல்லாமல் அவங்க மெமரிஸுமே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கேப்டன் மார்வலையுமே இதுக்கு முன்னாடி கேப்டன் மார்வல் படத்தில் அவன் மெமரிஸை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே ஒரு மெத்தடை இப்போதைக்கு மனிதர்கள் கிட்ட இவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவர்ஃபுல்லான லீடர்ஸை கடத்தி கொண்டு வந்து அவங்க உருவத்துக்கு மாறினா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க மெமரிஸுமே எடுக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு, விச் மீன்ஸ் இந்த இடத்துல எம்லியா கிளார்க் ஃபார்ம்ல நம்ம ஜியா இருந்தாலும் உண்மையான எம்லியா கிளார்க் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் அந்த உருவத்தில் இல்லாத ஸ்க்ரல் இல்லாத உண்மையான அந்த ஃபார்ம்ல இருந்த எம்லியா கிளார்க் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கிற ஒரு கேள்வி எழுதுல யாருக்கு தெரியும், வேலண்டினாவோட பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் இது எல்லாத்தையுமே வழி நடத்துறது கிராவிக் தான். ஸோ கிராவிக்கோட அந்த ஒரு ப்ரெசன்ஸ், அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன், அவர் எதை பற்றியுமே கண்டுக்காம இந்த உலகத்தை நான் ஸ்க்ரல்லோஸாக மாற்ற போகிறோங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. லைக் ரொம்ப கூலாக இருக்கும் போது உங்களுக்கு தெரியுது, பட் பைபிளை விஷாங்கிற மாதிரி நிறைய இடங்களை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஜியாவை வச்சு ஒரு சின்ன பாம்ப் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஸோ பப்ளிக்காகவே யூனிட்டி டே அப்படின்னு சொல்லப்படுற எல்லா மக்களும் ஒன்று கூட்டுற அந்த இடத்த தகர்க்க போகிறாங்க. ஏகப்பட்ட இன்னசென்ஸ் கண்டிப்பாக சாக தானே போகிறாங்க, பட் அதை பற்றி இவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஸோ ரொம்ப ப்ரூட்டலான ஒரு வித்தியாசமான வில்லனாக தான் காமிக்கப்பட்டிருக்காரு. அந்த பாம்பு எடுக்கிறதுக்காக இப்போதைக்கு ரஷ்யாவில் இருக்க ஒரு முக்கியமான பெயிண்டரை மீட் பண்ணுறதுக்கு நம்ம எம்எல்ஏ கிளார்க் வந்துட்டுருக்காங்க. அதுவே அந்த பக்கம் சோனியாவோட அந்த ரூமில் ஒரு கேமரா வச்சுட்டு வந்தால் பார்த்துக்கலாம் நிக் ஃபியூரி. ஸோ சோனியா மூலியமாக அந்த பெயிண்டர் கிட்ட அந்த பாம்பு இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம நிக் ஃபியூரி, மரியா ஹில் அண்ட் டாலோஸ் மூணு பேருமே அந்த பெயிண்டரை மீட் பண்ண வந்துட்டுருக்காங்க. அதில் தான் டாலோஸ் எனக்கு 40 வயசு கூட ஆகலை, என்னும் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, உனக்கு இந்த வயசில் என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க, தாமஜஸ்னு கெத்தாக சொல்லிட்டாங்க அது போகிறாரு நிக் ஃபியூரி. அவன்தான் உருவாக்குனதே தலைவன் தானே அப்புறம் என்ன. பட் இவங்க வரத்துக்கு முன்னாடியே ஜியா அந்த பாம்பை வாங்கிட்டாங்க கிளம்ப. இந்த ஒரு விஷயம் நம்ம மரியாஹிலுக்கு தெரிஞ்சு மரியாஹில் ஜேவை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் சப்ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்காங்க. இதே சமயத்தில் ஒரு சின்ன இன்டராகேஷன் சீக்வன்ஸ் நம்ம நிக் ஃபியூரிக்கும் அந்த பாம்பை செல் பண்ணவருக்கும் நடக்குது. ஐ மீன் செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிக் ஃபியூரி என்ன மாதிரி ஒருத்தனை மிரட்டுவார், அவருடைய இந்த ஸ்டைல் ஆஃப் இன்டராகேஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத சூப்பராகவே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. மனுஷனுக்கு 70 வயசு ஆகுது, ஆனால் அயன்மேன் 1 எப்படி நிக் ஃபியூரியை பார்த்தோமோ அதே ஸ்டைலில் எந்த ஒரு பிசுற தட்டமோ அப்படியே ப்ளே பண்ணுறாருங்க. லைக் தரமான ஒரு நிக் ஃபியூரி சாமுவேல் ஜாக்சன். இந்த இடத்துல டாலோஸ்க்கும் அந்த இடத்துல பெயிண்டராக நடித்த அந்த ஸ்க்ரல்லுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஆரம்பிக்குது. இந்த ஃபைட் ஓரளவுக்கு டீசெண்டாக போகிற மாதிரி இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிக் ஃபியூரி வந்து பார்த்தோன்னா அந்த பெயிண்டரை சுட்டு கொன்றாரு. இந்த இடத்துல அந்த பெயிண்ட்ரு என்ன தான் நம்ம டாலோஸை அடிக்க வந்திருந்தாலும் அவன் டாலோஸோட இனத்தை சார்ந்தவன் தான், அவன் ஒரு ஸ்க்ரல் தான். ஒரு ஸ்க்ரல்ல மனுஷன் அந்த டாலோஸோட கண் முன்னாடி கொள்றது இவனுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்த தானே செய்யும். ஸோ நிக் ஃபியூரியோட ஹெல்ப் கூட இவனுக்கு வேணாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஃபைனலாக யாருக்கு தெரியும், டாலோஸ் கூட அந்தர்பெல்ட் அடிக்கலாம் சொல்ல முடியாது. ஜியா தன்னை ஃபாலோ பண்ணி வந்த மரியகளோட மூக்கை உடச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்கறதுக்கு முன்னாடியே எப்படியோ டாலோஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல இவ தான் தன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சப்புறம் உங்கள் அம்மா செத்துட்டா, அவள் சாவுக்கு நீ வேலை செஞ்சுட்ருக்க பார்த்தியா கிராவிக் தான் காரணம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஜியா லைட்டாக மனசு மாற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏகப்பட்ட ரெபலியன்ஸை இந்த பக்கம் கிராவிக் நடத்திட்டுருக்காரு, நிறைய பேரை கொண்டுட்ருக்காரு. ஸோ ஆக்சிடெண்ட்டாக கூட மேபி சோரன் செத்துருக்கலாம். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக புரிச்சுக்கிட்டே நம்ம ஜியா இப்போதைக்கு கொஞ்சம் மனசு மாறுற தான் தெரியுது. அண்ட் அந்த பாம்பை டெலிவரி பண்ணிட்ட அப்புறம் நாம ஏன் இந்த அட்டாக்கை கொஞ்சம் லேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியும் ஐடியா சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு மாறிட்டு இருக்காங்கிறத தெளிவாகவே காட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹில் அண்ட் நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பப்பில் மீட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மரியா ஹில் கூப்பிட்டு தான் நிக் ஃபியூரி இந்த பூமிக்கே வந்திருக்காருங்கிறது நம்ம நிக் ஃபியூரியால் கன்ஃபார்ம் செய்யப்படுது. பட் மரியா ஹில்
தனியாக கூப்பிடல, டேலோஸ் தான் ஆக்சுவலாக நிக் ஃபியூரி எங்கள் பூமிக்கு வர சொல்லியிருக்காரு. பட் மரியா ஹில் இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரியால் இந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய முடியாது, நிக் ஃபியூரி இந்த ஃபைட்டுக்கு தயாராக இல்லைங்கிற மாதிரி நம்ம நிக் ஃபியூரி மேலேயே மரியா ஹிலுக்கு நம்பிக்கை இல்லை. நிக் ஃபியூரியுமே இதை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறாரு. எப்போதுமே எங்களோட மூணு ஸ்டெப் அஹேடாக இருக்க நீங்கள் இந்த பிளிப்புக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளிப்பை தான் எல்லாருமே குறை சொல்கிறாங்க. மேபி லைக் நம்ம நிக் ஃபியூரிக்கு ஏதாவது பிடிஎஸ்டி மாதிரி உருவாக்கி இருக்குமோ, இல்லை அந்த அஞ்சு வருஷம் கேப்பில் நம்ம நிக் ஃபியூரியை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குமோங்கிற ஒரு கேள்வி எழும்புதில் அத்தத்தை எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதையே நம்ம நிக் ஃபியூரி யோசிச்சுக்கிட்டே தூங்குற மாதிரியும் ஒரு ஷார்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ நிக் ஃபியூரி இப்போதைக்கு ஸ்டேபிளாக இல்லை, அவர் ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்காருங்கிறது தெளிவாக காமிக்கப்படுது. பட் அதுவே அந்த பக்கம் மனசு மன ஜியா வேற ஒரு உருவத்தில் நம்ம டாலோஸை மீட் பண்ணி இவங்களுடைய பிளான் என்னங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. யூனியன் டே அன்னைக்கு மூணு பாம்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பாம்பை நான் இன்ஃப்ராரெட் மூலமாக மார்க் பண்ணுறேன், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படியோ நிக் ஃபியூரிக்கு வந்து சேருது. ஸோ அடுத்த நாளே இந்த பாம்பை ட்ராக் பண்ணுற அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு யூனியன் டேங்கிற அந்த காரணத்தினால மாஸ்கோவே களை கட்டி இருக்கு, முதலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ராரெட் ட்ராக்கிங் மூலியமாக எப்படி அந்த பாம்பை ஃபாலோ பண்ணிட்டு போன இவங்களுக்கு பிம்பிளிக்காக காட்டி உங்களை திசை திருப்பதாக அதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு தரமான சேகப்படியிருப்பாங்க. அதுலேயுமே கிராபிக் நிக் ஃபியூரியை அந்த குட்டி பொண்ணாக அந்த ஒரு ஃபார்ம்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்கிறதையும் தெளிவாக காமிச்சு அந்த வில்லனோட மோட்டிவேயுமே ஸ்ட்ராங்காக நிலை நிறுத்துறாங்க. ஸோ வில்லன் அகெயின் எத்தனை பேர் சத்தாலும் பரவாயில்ல, ஸ்க்ரல்ஸுக்கு தான் அந்த உலகம் சொந்தங்கிற மாதிரி நடத்துக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எம்சியூக்குள்ளே ரூத்லெஸ்ஸான ஒரு வில்லனாக இருப்பாருன்னு நம்புகிறேன். இவரை மாதிரி நம்ம கோர்த காட்பிச்சர் எதிர்பார்த்தோம், அவரை குழந்தையாக்கிட்டாங்க, இவரே அப்படி மாற்றாமல் ஒரு ரூத்லெஸ்ஸான பயங்கரமான வில்லனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணணும். பத்தாத குறைக்கு அந்த கலவரத்தில் மாட்டிக்கிட்ட நம்ம மரியா ஹில்லை நிக் ஃபியூரியோட ஃபார்ம்லேயே வந்து சுட்டு கொண்டிருப்பாரு. இந்த இடத்துல மார்வலோட ஒரு கண்டினியூட்டியும் சூப்பராக அமைச்சிருக்காங்க, மார்வல் ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ணியிருக்காங்க. இங்கே எதிரில் நிற்கிறது நிக் ஃபியூரி கிடையாது ஆப்வியஸ்லி, பட் ஒரிஜினல் நிக் ஃபியூரிக்கும் இந்த நிக் ஃபியூரிக்கும் சின்ன மாற்றம் இருக்கு. இவருடைய அந்த லெஃப்ட் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேசுகிற டிவைஸ் இருக்காது, முதலுக்கு அந்த இயர்பட்ஸ் இருக்காது, பட் ஒரிஜினல் நிக் ஃபியூரிக்கு அந்த இயர்பட் இருக்கும். இதன் மூலியமாக தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க அந்த நிக் ஃபியூரி உண்மையான நிக் ஃபியூரி கிடையாதுங்கிறதா அந்த இயர்பட்ஸ் வச்சே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. பட் நிக் ஃபியூரிக்கு இந்த சூப்பரான கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ண மார்வல் மரியாகளுக்கு ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்கள், மரியாகளோட அந்த காதில் எந்த ஒரு விதமான ஏற்பட்டுமே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதை நோட் பண்ணிட்டேன். ஸோ பாசிபிளி இது வந்து ஸ்க்ரல்லாக தான் இருக்கும் நினச்சேன், பட் டப்புன்னு இந்த பக்கம் நிக் ஃபியூரி சுட்டு மரியாகள் கீழே வந்து கிடக்கிற அந்த சமயத்தில் அந்த மரியாகளோட காதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பட்ஸ் இருக்குது. சுடுறதுக்கு முன்னாடி இல்லாத ஏர்பட்ஸ் சுட்டுட்டு அப்புறம் கீழே விழுந்த உடனே மரியாகள் காதில் எடுத்து மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கலாம். இதை நம்ம மிஸ்டேக்காகவும் கன்சிடர் பண்ண முடியாது, மேபி சுடப்பட்டது ஸ்க்ரல்லாக இருக்கலாம், பட் ஸ்க்ரல்ஸ் சுட்டு சாகிற அந்த சமயத்தில் ஸ்க்ரல் ஃபார்மே எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல மரியாகள் ஸ்க்ரல் ஃபார்மில் எடுக்காத சமயத்தில் ஒன்றே இவங்க சாகலன்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க சாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம நிக் ஃபியூரியும் பல முறை செத்து பொழைச்சிருக்காரு. ஸோ மேபி மரியாகள் சாகாமல் கூட இருக்கலாம், பட் இந்த இடத்துல இப்போ வரைக்குமே மரியாகள் சத்தமாக தான் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல ஒரு சின்ன ஏர்பட் கண்டினியூட்டி மிஸ்டேக்குமே இருக்கு. ஸோ நிக் ஃபியூரிக்கு ஃபாலோ பண்ண அந்த கண்டினியூட்டியை மரியாகளுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல மரியாகள் நிக் ஃபியூரியை பார்த்து நீ தான் என்ன சுட்ட அப்படின்னு சொல்லும்போது அது நான் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா நம்ம நிக் ஃபியூரியை யாரோ வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது டாலோஸ் இல்லை, பிகாஸ் இந்த ஷாட்டில் பாருங்கள் டாலோஸோட ஹேர் ஸ்டைல் அது கிடையாது. ஸோ இது வேற யாரோ ஒருத்தங்க, மேபி ஒரு விதமான ஸ்க்ரல்லாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த சோனியாவோட அடியாட்களாக இருக்கலாம், இல்லை சாதாரண பப்ளிக் இந்த மாதிரி நீ இந்த இடத்துல இருந்தால் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம நிக் ஃபியூரியை லைக் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் செல்லா கூட்டி மரியாதைகளை கொண்டிங்களாடா டே, பத்தாத குறைக்கு ராசுமே ஸ்க்ரல்லுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஸ்க்ரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கப்பட்டிருக்கு, ஒரு முக்கியமான கேரக்டர் கொண்டு இருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட், அது மொதல் எபிசோட்ல நடந்திருக்கு. அப்போ அத்தத்த எபிசோட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் யோசிப்பாருங்க. உண்மையிலேயே தாறு மரம் இருக்கு, செம்ம கிரவுண்டடாக விண்டோ சோல்ஜர் வைபை சூப்பராகவே பிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி அந்த எபிசோட் போச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்னி ப்ளஸ் சீரீஸாக அது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எபிசோட் ஒன்றை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கண்ணுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஈஸியாக எக்ஸ்டென்ட் பண்ணிச்சுன்னா அதை மறக்காமல் கிளக்காம பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களை தன்ன நல்ல ஒரு ஹாப்பன் கைஸ் வட்டா.